ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெரைன் ரிலேட்டடாக காலேஜஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் டிஜி அப்ரூவ் வாங்கின காலேஜ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெரைன் காலேஜுங்க, சிஎம்சி கோயம்புத்தூர். இது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்சஸ்லாம் ஆக்டிவாக இருக்கா, எத்தனை டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு மெரைன் காலேஜில் நீங்கள் படிக்கணும், இந்த கோயம்புத்தூர் மெரைன் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம். ஓகே, அடுத்தபடியாக இந்த கோயம்புத்தூர் மெரைன் காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ், பிஎஸ்சியில் நாட்டிக்கல் சயின்ஸுங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்டிவாக இருக்குது, 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அடுத்ததாக பிபிடெக்கில் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இது வந்து 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜிங் கோர்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் 2 ETO அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 16 டேஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இது பார்த்தீங்கன்னா 85 டேஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இது 1 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் சேஃப்டி அண்ட் சுவிட்ச் கியர் அட் மேனேஜ்மெண்ட் லெவல் அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்குது. அடுத்தது ஹை வோல்டேஜ் சேஃப்டி அண்ட் சுவிட்ச் கியர் அட் ஆப்ரேஷன் லெவல் அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டே டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அடுத்ததாக மெரைன் பயோல அண்ட் ஸ்டீம் இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் லெவலில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எத்தனை இயர் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அடுத்ததாக மெரைன் பயோலர் அண்ட் ஸ்டீம் இன்ஜின் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லெவல், அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டேஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சி ட்ரைனிங் ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்குது. அடுத்ததாக ட்ரைனிங் ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங், அதாவது ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்குது. ஓகே, இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆக்டிவாக இருக்குது. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.